ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு எனக்கு எங்கிட்ட வந்த ஒரு கேள்வி இது என்னென்னா, இந்த மகாவத்தார் பாபாஜியுடைய முத்திரையும் கிரியா யோகத்தில் சொல்லப்படுகிற முத்திரையும் இரண்டும் ஒன்றா? எனக்கு ஒரு டவுட். இந்த கேள்வியை கேட்டார் ஒருத்தர். ஸோ எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். கிரியாயோகத்துக்கும் இந்த மகாவத்தார் பாபாஜி அவருக்கு பாபாஜி முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்ன, முதல் அந்த முத்திரைனா என்ன? இது ஒரு அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரை. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்டு தலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். சரி, இந்த முத்திரையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு வழியில் சொல்லணுன்னா, இதை பற்றி நான் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க தான் இது ஒரு கலாச்சாரமாக இருந்துகிட்ருக்கு பல காலங்களாக, இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப பல வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஆட்டு தலையை காமிக்கிற மாதிரி ஒரு காமிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் அது. ஸோ இதுக்கும் இந்த மகாவத்தார் பாபாஜிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குறியீடை நாம் கிரியா யோகத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே கிரியா யோகத்தில் உண்மையாக கிரியா யோகத்தை பயன்படுத்துகிறவங்க இந்த மகாவத்தார் இந்த பாபாஜின்னு சொல்கிறத அபான முத்திரையை ஒருபோதும் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க, உண்மையான கிரியா யோகத்தை பயிற்சி செய்கிறவங்க. ஏன்னா கிரியா யோகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லி நம்முடைய ரஜினி அவர்கள் பாபா படத்தில் அப்படியே ரிலீஸ் பண்ணி காமிச்சார். பட் ஆனால் உண்மை என்னென்னா, அது வந்து பிஸ்னஸ்க்காக சும்மா ஒரு வார்த்தைக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அது ஏதாவது முத்திரை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், அது ஒரு ஃபேமஸான ஒரு முத்ரா கூட. அவ்வளோ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் நிறைய இந்த உலகத்தில் நிறைய முத்ராஸ் இருக்குது. எல்லா முத்திரையும் ஃபேமஸும் கிடையாது. ஸோ இந்த முத்திரை ஃபேமஸ், ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் இதை காமிப்பாங்க இந்த முத்திரையை. ஸோ அது ஒரு ஃபேமஸாக இருக்க முத்திரை. ஸோ அது ஒரு அதில் இருக்கட்டும் சொல்லிட்டு அட்டாச் பண்ணிட்டார். பட் அது ஒரு நிறைய அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அது செகண்டரி விடுங்க. ஆனால் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது நம்ம உடல் நலம், காலில் எழுந்தோடனே இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம், எதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நாம் அதை பண்ணிக்கலாம், நல்லது. ஆனால் கிரியாயோகம் பயிற்சி செய்யும் பொழுது இந்த முத்திரையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் கிரியாயோகம் பயிற்சி செய்கிறவங்க இந்த முத்திரையை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து உண்மையாக சொல்லப்போனால், லாகிரி மாயசர் பாபாஜி அவர்கள் லாகிரி லாவர் மூலயமா இந்த கிரியாயோகத்தை உலகத்துக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் அதை சொல்லலை. இந்த விஷயங்களை நான் வந்து கிரியாயோகம் பயிற்சி செய்யக்கூடிய, அதாவது குருஜிலாம் இருப்பாங்க, அதை ராஞ்சியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சில பேர்கிட்ட நான் வந்து தொடர்பு கொண்டேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், கிரியாயோகத்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் பட் அதான் எப்படி இதை பண்ணுறாங்க மக்கள், அந்த படத்து மூலயமா அது வந்து பிரபலமாயிடுச்சு. ஸோ இதுக்கும் கிரியாயோகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 24 hours இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துப்போம், இது ரொம்ப பெரிய சிறப்பு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இந்த முத்திரை தினமும் நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது, இந்த முத்திரையை பண்ணும்போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். அது இந்த முத்திரை மட்டும் இல்லை, கூட நிறைய முத்திரை இருக்குது, அதையும் சேர்த்து பண்ணுங்க, நல்லது தான். ஆனால் கிரியாயோகத்துக்கும் முத்திரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த கிரியாயோகத்தை பயிற்சி செய்யும் போது சின் முத்திரை கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதுகத்தண்டு நேரம் என்ன போதும் தவிர வேறு எதுவும் அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முத்திரை ரொம்ப பவர்ஃபுல், இதோட ரொம்ப அதிபயங்கர ஆற்றல் படைத்தது, இதோடைய ரகசியங்கள் அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த முத்திரை என்பது கிரியாயோகத்துக்கும் தொடர்பில்லை, மகாவத்தார் பாபாஜிக்கும் தொடர்பில்லை. ஸோ ஆனால் அந்த பாபாஜி மாதிரி இந்த முத்திரையை வந்து காமிச்சிருக்கிறது இட்ஸ் அ ஃபேக். ஸோ அது ஃபேக் தான் உண்மையானா, அது ஒரு விசிபிளாக ஒரு பிரபலம் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் தவிர, அது நம்பிக்கையின் அடிப்படை சில பேர் வச்சுருக்கலாம். ஆனால் கிரியாயோகத்துக்கு அதுக்கும் தொடர்பில்லை. யாருமே இது வரைக்கும் கிரியாயோகம் பயிற்சி செய்கிறவங்க, ரொம்ப காலமாக பயிற்சி செஞ்சிட்ருக்கவங்க, யாருமே இது வரைக்கும் இது கிரியாயோக முத்திரை, இது பாபா மகாவத்தார் பாபாஜி முத்திரை அப்படின்னு ஒருபோதும் சொன்னதல்ல, யாரும் இது வரைக்கும் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த முத்திரையை ரொம்ப பெரிய விஷயமாக யோசிக்காமல், இந்த முத்திரையே நம்ம பிடிக்க, இது இந்த முத்திரையை மட்டும் பண்ணாமல் இது கூட 4-5 முத்திரையும் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. ஆனால் கிரியாயோகம் பயிற்சி செய்யும் பொழுது இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, அந்த படத்தில் வந்ததுனால இதை நம்ம பண்ணுறதுனால நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கிரியாயோகம் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கங்கே கிரியாயோகம் நிறைய இடத்துல பிரிஞ்சு போய் விதவிதமாக இருக்குது. அங்கே புது புதுசாக ஒரு ஒரு இடத்துல பிரிஞ்சு வர வர இந்த வடிவேல் கதை சொம்பு கதை தான், அந்த சொம்பு கதையை பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தங்க சொம்பு கேட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசாக முளைச்சி முளைச்சி இந்த முத்திரைகள், இந்த முத்திரை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முத்திரைகள் முளைச்சி இருக்குது நிறைய இடத்துல.
பட் ஆனால் உண்மை என்னென்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கான்செப்ட் ஒன்று தான், அந்த கான்செப்ட் கிரியாயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை நம்ம உடம்புல ஏற்படுத்துறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் ஒன்றும் அல்ல. அதனால் மக்கள் தேவையில்லாமல் இந்த முத்திரை ரொம்ப பெரிய விஷயமாக யோசிக்கிறது தேவையற்ற ஒரு வீண் பேச்சு தான். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம். மகாவதார் பாபாஜி இதை யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி புது புது பொருள் எல்லாம் கட்டிட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஃபோட்டோவை வரைஞ்சதே நம்முடைய பரமஹம்ச யோகானந்து ஒரு ஓவியரை வச்சு தான் வரைகிறார். அவர் பார்த்தது, அவர் உணர்ந்தது, லாகிரி சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி வரைகிறார். அதுக்கப்புறம் தான் வரைஞ்சி தான் அவர் வந்து இதுதான் மகாவதார் பாபாஜி இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு கற்பனையை காமிக்கிறாங்க தவிர அது கூட உண்மை இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அபான முத்திரை பாபாஜி அபான முத்திரை போய் பாபாஜி முத்திரையாக மாறி போய் நிற்குது இன்றைக்கி. ஸோ இந்த முத்திரையினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ ஆனால் இந்த பயன் என்னென்னா இது ஒரு டிவைன் ப்ராசஸ் ஒன்றும் ஏற்படுத்தாது. இந்த முத்திரையை பயன்படுத்துறதுனால நம்ம உடல் நலம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோ அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அது கூட நிறைய விஷயங்கள் சேர்த்து சொல்லலாம், உடலும் மனசும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் கிரியா யோகத்துக்கும் உயர்நிலைக்குள்ள கிரியா சுத்தி கிரியை பண்ணுறதுக்கும் கிரியாவோட அந்த தன்மையை பயன்படுத்துறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உண்மையை சொன்னால் மகாவதார் பாபாஜிக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இந்த முத்திரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா இது எனக்கு சொன்னது அதை பயிற்சி செய்கிறவர்கள், கிரியா யோகத்தை உலகம் முழுக்க சொல்லி கொடுத்துட்ருக்கவங்க அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் வந்து டைரெக்டாக இப்போ வந்து பதிவாக கொடுக்குறேன். ஒய்எஸ்எஸில் இருக்கக்கூடிய நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த முத்திரைக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அது ஒரு வழக்காக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அது வந்து பிரபலமாகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த அந்த முத்திரையில் ஒன்றும் என்ன இருக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. பெரிய விஷயம், சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அந்த தன்மையில் உங்களுக்கு கிடையாது, அதனால அதோடைய சக்தி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது பயன்படுத்துறதுனால கிரியா யோகத்தில் நம்ம வந்து இன்னும் அந்த க்ரோத் வந்து ரொம்ப கிடச்சிடும் அப்படின்னு அது நீங்கள் நம்பலாம். ஆனால் நிஜமாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, பூஜ்யம்தான். ஸோ உண்மையை சொன்னால் கிரியா யோகத்தை நோக்கி போங்க, கிரியா யோகத்தை முறைப்படி போய் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஈஸி தான் கற்றுக்கிறது, ரொம்ப ஈஸி தான். ஒரு 9 மந்த்ஸில் பர்ஃபெக்டாக கற்று முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்லேயே நம்ம வந்து அற்புதமாக பயணிக்கலாம். உடல் ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சியை அடையும் கூட. நம்ம உடல் மனமும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப புதிதான ஒரு பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மிக்க நன்றி. கிரியா யோகத்தை நோக்கி போங்க. ஸோ கிரியா யோகத்தை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து அவங்களுடைய வெப்சைட் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்து நீங்களாக காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும், அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ புக்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களாக பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய கான்செப்ட் இந்த முத்திரை ஒன்றுமல்ல. அந்த முத்திரையை ரொம்ப டிவைனாக பார்க்காதீங்க. இந்த முத்திரையை பயன்படுத்துறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியம் ஏற்படுது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் கிரியா பாபாஜியை இது பயன்படுத்தினார்னு சொன்னது மிக தவறு. ரெண்டாவது, இது வந்து ஒரு கிரியா யோகத்தில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது மிக தவறு. அதனால் இந்த முத்திரைக்கும் கிரியா யோகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் அல்ல. மிக நன்றி. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். இதுதான் மகாவதார் பாபாஜியினுடைய ரகசியம். மிக நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ.